Namaskaram. We are very happy and proud to have Shruti Sagar with us this Spotlight Saturday series. Namaskaram. Yes. Thank you. It's a very nice experience to talk to you. நீங்க எப்பவுமே வந்து வந்து வாட்சிட்டு போறதுதான் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து to be able to interview you is a very exciting opportunity for me. So just tell me a few words about நீங்க எப்படி வந்து flute training ஆரம்பிச்சீங்க and was this always something you wanted to do? So a few words about that. அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வந்து மியூசிக்ல தான் இருக்கா. அப்பா அம்மா எல்லாம் வீணை வாசிப்பாங்க, பாட்டி தான் அம்மா அப்பா எல்லாம் குருவே. ஸோ அதனால வந்து மியூசிக்ன்றது ஃபேமிலியிலே இருந்தது சின்ன வயசுலேருந்தே. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாலு வயசுலயே வந்து பாட்டு சொல்லி தந்துருந்தான், பாட்டு கத்துருந்தான்னு. இப்படி கத்துக்கும் போது திடீர்னு ஒரு நாலு வயசுல வோக்கல் கார்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஏதோ சம் டேமேஜ் ஆயிடுத்து போல் இருக்கு. அதனால பக்கத்தாத்துலயே வந்து பாலசாய் சார் இருந்தார், பாலசாயின் ஃப்ளூட் பெரிய வித்வான். அவர் பக்க அம்மாக்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவன் சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால அம்மாவுக்கு வந்து சும்மா ஒரு இன்ட்யூஷன்ல சரி இவன் வேணா ஃப்ளூட் கத்துக்கிட்டோம் அப்படின்னு தோணி இருக்கு. ஸோ அப்படி சேர்ந்தது தான் அஞ்சு வயசுல ஃப்ளூட் கத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து கர்நாடிக் கச்சேரிஸும் வாசிக்கிறேன் அண்ட் இப்போ டான்ஸ்க்கு வந்து யுவர் ஒன் ஆஃப் த வெரி popular and most treasured flutists of the dance industry. So and the dance industry kulla namba vaasikkala appdinu ungalku eppadi thonuchu illa just or normal ah appdi nadandhadha illa adha actually po kattuk aarambichu or 5 vayasa irundhalum appo or 7 8 vayasu varaikkum bala sax setta kattene appo vandu or basics fingering techniques adala nanna kattu kuduttaar. அதுக்கப்புறம் இங்கே திருவான்மூர் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு கோடம்பாக்கம்ல இருந்தோம், அதுக்கப்புறம் திருவான்மூர் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளூட் வந்து ஜென்ரலாக வோக்கல்கேன்னு கற்றுனா ரொம்ப பெட்டர்னு பல காலத்துலேருந்தே அதை சொல்லிட்டு இருப்பான். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் வோக்கலிஸ்டேன்னு கற்றுனோன்னா அந்த பாடுற ஒரு பாடாந்தரமும் நல்லா கிடைக்குன்றதுனால ஒரு இங்கே வந்து திருவான்மூர் வந்ததுலேருந்து கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவருடைய சிஷியனாக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 21 இயர்ஸாக அவர்கிட்ட தான் கத்துருக்கோம். சுவாமி கிருப்பையில அப்படி நல்லா நடந்துட்டு இருக்கு, அவரோட ஆசீர்வாதம் தான் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 2006 அரங்கேற்றம் ஆச்சு ஃபர்ஸ்ட் கச்சேரி. அப்போ அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, அது சாருக்கு ரொம்ப ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றம்னு ஒன்று பண்ணி எல்லாரும் இப்ப அவருக்கு வெளிலோகத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒருத்தருக்கு அவன் நல்லா வாசிக்கிறான், எல்லாரும் பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ரொம்ப ஆசைனால இப்படி அரங்கேற்றம்னு ஒன்று பண்ணான் 2006. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக அப்போ காலேஜ் ஜஸ்ட் சேர போற டைம், 12th முடிச்ச இந்த காலேஜ் சேரத்துக்கு முன்னாடி பண்ண அரங்கேற்றம் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சேரி இங்கே அங்கே வந்துருந்தது, டிசம்பர்லயோ அப்பப்போ நடுப்புற. அப்புறம் இந்த இலக்கிய நாடக மன்றம் அவெல்லாம் அந்த இதுல எல்லாம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் கரூர் அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் ஆச்சுன்னா கச்சேரியெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 2009 தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டான்ஸ் ப்ரோக்ராம் தேங்க்ஸ் டு மை கசன், அவரோட அரங்கேற்றம்காக சரி வாசிக்கிற மாதிரி ஆச்சு சந்தர்ப்பம் இருந்தது. அப்போதான் ஃபர்ஸ்ட் வாசிச்சு 2009 ஆகஸ்டோ செப்டம்பரோ. அப்போ ஒரு அரங்கேற்றம் அது வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது, அதுல வந்து ராதா அக்கா பாடினான், ராதா பத்திரி அக்கா பாட்டு வயலின் டி கே பத்மநாபன்னா மிருதங்கம் வந்து வேத கிருஷ்ணன் சார் அவர் வாசிச்சார். அப்போ வாசிச்சு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி டான்ஸ் வாசிக்கணும் வாசிக்க வேண்டாம்லாம் ஒன்றும் டெசிஷன்லாம் எடுத்தது இல்லை, ஜென்ரலாக யாரும் கூப்பிட்டதும் இல்லை நானும் வாசிச்சது அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி போகும்போது அந்த அரங்கேற்றம் முடிஞ்சோடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ராதாக்கா நீ வந்து டான்ஸ் வாசிப்பியா வாசிப்பியாலாம் கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்லவும் தெரியல, ப்ரோக்ராம் வந்தால் தானே டிசைட் பண்ண முடியும். அதனால நானும் ஒன்றும் சொல்லலை, ஓகே பார்க்கலாங்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இப்போதைக்கு வாசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டேன். அந்த டிசம்பர் சீசன்லயே வந்து ஏதோ கோயின்சிடென்ட்லாம் பாவம் சசி சார்க்கு வந்து அந்த வருஷம் ஏதோ சம் ப்ராப்ளம் அந்த சீசன்ல அவரால் புத்துண்ட ப்ரோக்ராம்ஸ்லாம் வாசிக்க முடியாம இருக்கு சசி சார்க்கு. அது மூலமா வந்து ஒரு 4-5 கச்சேரி டிசம்பர் சடனாக கேட்டான், டிசம்பர்லயே வந்து இப்ப நான் அடுத்த வாரம் கச்சேரி சார் நீங்க வந்து வாசிக்கிறீங்களா, சசி சார் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த மாதிரி அதுவும் வந்து எடுத்தோடனே வந்து இவாளெல்லாம் கேட்டான். ஸ்ரீன் டி சிதம்பரம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அடுத்தது வந்து ஊர்மிளகத்தினர், ஏன்னா இவாளுக்கு தான் சார் வாசிப்பார் ரெகுலர் ஆர்டிஸ்டா சார் வாசிப்பார்.
அதனால வந்து அவர் வாசிக்க முடியாதனால என்ன எல்லாரும் கேட்டா ராதாக்கா தானே அங்க பாடுறவாங்கனால என்கிட்ட கேட்டா. சோ அப்படி வாசிக்க ஆரம்பிச்சதுதான், அப்ப வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவ்வளவுதான், அது இன்னும் நோ ஸ்டாப்பிங்கா அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் வாசிக்கிறது ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு we are also very happy that அப்படி வந்தேன் அப்படின்னு. Because நான் வந்து போன சீசன் தான் வந்து நீங்க ஆஃப்ரூட் கச்சேரியும் வந்து கர்நாடிக் யாருக்கோ அக்கம்பனி பண்ணியிருந்தேன் மியூசிக் அகாடமியில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கும் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வாசித்தேன். ஸோ ஸோ அந்த நான் வந்து வலிக்கும் வயலின்ல பாஸ்டர் அந்த மாதிரி சிங்கிங்னா த்ரோட் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ ஃப்ளூட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால வந்து ஒரு ஸ்ட்ரெயினே தெரியாது. ஜென்ரலாக நம்ம மியூசிக்கே வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் வாசிக்கிறதும் வந்து மியூசிக் தான். அதனால வந்து எல்லாமே ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான் இருந்தது. எதுவுமே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததே இல்லை. இன்னைக்குமே ரொம்பவே ஒரு காமா ஒரு ஜாலியான ஒரு திங் தான் கான்செர்ட். ரிஹர்சல்ஸ் ட்ராவலிங் தான் ஒருவேளை சில டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஏர்லி மார்னிங்ஸ்ல இருந்து அந்த நைட் வரைக்கும் சில ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். தவிர மற்றபடி வாசிக்கிறது ப்ராப்ளமே கிடையாது. சோ as you mentioned நீங்க வந்து டிராவல் வந்து எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ வந்து நீங்க அந்த வேரியஸ் கல்ச்சர்ஸ்க்கு போய் அங்கெல்லாம் போய் வாசிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்து? டான்ஸ் காஸ்ட் ஆனோடனே ஆக்சுவலா டிராவல் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப லோக்கல் தான், ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. டான்ஸ் காஸ்ட் வந்து 2009ல ஆரம்பிச்சோடனே 2010லயே ரெண்டு பாரின் டூர் வந்துட்டோம். ஏதோ மலேசியா அப்புறம் நார்வே அந்த மாதிரி டூர் வந்துட்டு அப்பெல்லாம் போகும்போது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்னால அதுவும் காலேஜ் முடிச்சோடனே போனதுனால ரொம்ப ஜாலியா இருந்தது. எல்லாம் வித்தியாசமா இருந்தது. டான்ஸ் ப்ரோக்ராம்ல அங்கே இன்னும் ஜாஸ்தி ப்ரெஷர் கிடையாது. எல்லாம் அரங்கேற்றம் ப்ரோக்ராம்ஸ் தான் வெறும் ரிஹர்சல்ஸ். மற்றபடி அதெல்லாம் ஜாலியா இருந்தது. அப்புறம் டிராவல் மற்றபடி அப்புறம் இந்த மாதிரி மற்றபடி அலர்மேல் வழியாக அவ்வளோ நிறைய டூர் போயிருக்கோம். இந்த ஐசிசிஆர் டூர்ஸ் அண்ட் இந்த யூஎஸ் டூர்ஸ் அதெல்லாம் வந்து அலர்மேல் அக்காவோட போயிருக்கேன். இந்த ஜென்ரலாக வந்து இந்த அரங்கேற்றம் டூர்ஸ் நான் இன்றைக்குமே போனதில்லை. ஒரு 2 months 3 months அந்த மாதிரி யூஎஸ்ல போய் பண்ற மாதிரி நான் இன்றைக்குமே போனது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் அங்க போய் போன ஒரு மாதிரி ரொம்ப மோனோட்டோனஸ் ஆயிடுமோன்னு ஜென்ரலா அங்க அந்த மாதிரி ஒரு 2-3 months கேப் எடுத்து போறது இல்லை. ஸோ எப்பவுமே போனது 2 weeks அந்த மாதிரி தான், ஷார்ட் டூர்ஸ் தான் போயிருக்கேன். அப்பெல்லாம் வந்து ஜென்ரலா அவளோட யூரோப் ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரசிப்பா, ரொம்பவே இதுவா ரசனை உள்ளவா. அவள்லாம் தான் ரொம்ப மியூசிக்கும் என்ஜாய் பண்ணுவா, டான்ஸையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம்னா டிசம்பர் 2014 அந்த மாதிரி நான் வந்து ஐ குவிட் ட்ராவலிங் அப்ராட். அதுலேருந்து நான் அப்புறம் போகிறது இல்லை. அந்த டைம் எனக்கு ஐ டிட் நோ தட். ஸோ ஸோ உங்களுக்கு வந்து இஸ் தேர் எனி நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணதில் வந்து ஆர் இங்கே எனிவேர் உங்களுக்கு மோஸ்ட் ட்ரெஷர்ட் காம்ப்ளிமெண்ட் எதா இருக்கா? And from whom? அப்புறம் யார்கிட்ட இருந்து? அத யூரோப்ல ஒரு வாட்டி அலர்மேல் வேகா ப்ரோக்ராம் தான் அது போயிருந்தது. போகும்போது அக்கா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் போது வாசிக்க சொல்லுவாங்க. வாசிக்க சொல்லும் போது அப்ப வாசி அப்போ ஒரு பாட்டு வாசிச்சோம். நானு சக்திவேல் சார் தான் மிருதங்க மாஸ்டர், கேபி நந்தினி வயலின். அப்போ வாசிக்கும் போது அந்த ப்ரோக்ராம் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அவ கிளாப் தட்டுறதே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நின்னு கிளாப் தட்டுவா, உட்காந்து கிளாப் தட்டுவா, ரொம்ப நேரமா ஆன்கோர்னு வாட்டி வாசிக்கணும் ஒரு நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆன்கோர் மாதிரி ஒன்று கேட்டா ஸோ இன்னொரு பாட்டு வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாம். ரொம்ப நல்ல பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி நைஸ் அண்ணா. ஸோ நீங்க வந்து இப்போ
டான்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ளூட் கர்நாடிக் விட உங்களுக்கு டிஃபரெண்டா இருந்ததா இல்ல ஆல்மோஸ்ட் தி சேம் அப்படிதான்? ஆமா, எனக்கு ரெண்டுமே சேமா தான் தெரிஞ்சது. பிகாஸ் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து கர்நாடிக் கச்சேரியில வந்து பாடாந்தரம் ரொம்ப முக்கியம். இப்ப டான்ஸ் ஃபீல்ட்ல வந்து பாடாந்தரம் பாட்டு இப்படி இந்த சங்கதி இப்படி வரும் அதுன்றது அவ்வளவு முக்கியம் கிடையாது. என்ன பொறுத்தவரை வோக்கலிஸ்டுக்கு அது முக்கியமா இருக்கலாம், ஏன்னா அவ அவங்களை பார்த்து பாடும் டான்ஸரை பார்த்து பாடிட்டு அவளுக்கு அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் சங்கதிஸ் எல்லாம் முக்கியமா இருக்கும். வயலிஸ்ட் கூட ஃபாலோ பண்ணுவோம், ஆனா ஃப்ளூட்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப ஃப்ரீலான்சிங் தான், ரொம்ப ஜாலியா வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவளுக்கு. அந்த ஸ்வரம் பிஜிஎம்ஸ் தவிர மற்றபடி பாட்டு ஃபாலோ பண்றது பிளஸ் சஞ்சாரிஸ் எல்லாம் முக்காவாசி வந்து பார்த்துட்டே ஃப்ரீயா ஃப்ரீ ஃப்ளோவா வாசிச்சாலே போடுற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து அது ஆக்சுவலா வந்து ஒரு மனோதர்மத்துக்கு ஒரு நல்லவே ஒரு இது டிஃப்ரெண்ட் டைமென்ஷனா இருந்தது மனோதர்மத்துக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கர்நாடிக்னால பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இருந்ததா இல்ல டான்ஸ் அப்படி வாசிச்சு வாசிச்சு அது வந்ததா? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், மியூசிக்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அந்த குரு அப்பாதான் பண்ணி கொடுத்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம் எந்த ஃபீல்டா இருந்தாலும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிளஸ் என்ஜாய் பண்றதுனால நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. நம்ம இப்ப பார்த்து டான்ஸ என்ஜாய் பண்ணி வாசிக்கிறதுனால மிருதங்கிஷ்டாவா வாசிக்கிறதும் நம்ம என்ஜாய் பண்ணி புரிஞ்சுட்டு அவ என்ன பண்றான்னு புரிஞ்சுட்டு அப்புறம் உங்களையும் பார்த்துட்டு டான்ஸர்ஸையும் பார்த்துட்டு வாசிக்கிறதுனால அது மியூச்சுவலா இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலா இருக்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடும், நேச்சுரலா தான். இப்ப வந்து எங்க கனகசபை டான்ஸ் ஸ்கூலோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அஸ் அ ஃபியூ இயர்ஸ் அபவுட் நீங்க வந்து ரொம்ப வருஷமா ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸா அதுக்கு மேலே நினைக்கிறேன் எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் வச்சிருக்கேன் லைக் டெம்பிள் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து அரங்கேற்றம்ஸ்ல இருந்து ரெக்கார்டிங்ஸ் நாங்க வந்து சுத்தி சாகர் அண்ணா வந்து ஐ திங்க் திருவாசகம் திருவாசகம் இல்ல பாரதி கண்ட பாரதம் நீங்க தான் வாசிக்க. சோ அந்த எங்க வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மியூசிக் வாசிக்கிறேன் சோ அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் உங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்கும். டீச்சர் சசிரேகா மேம் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா ஆர்டிஸ்டையும். ஸோ இப்போ ஆன் டைம் ரிஹர்சல்ஸ்னால் ரொம்ப ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணுறது, ரெக்கார்டிங்ஸாக இருந்தால் கூட கச்சேரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப கல்ச்சர்டாக ரொம்ப இதுவாக இருப்பா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது ஜென்ரலாகவே. அண்ட் ஆர்டிஸ்ட் கூட எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுமே எல்லாம் வந்து ரொம்ப டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் வந்து கூப்பிடுறதுனால எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம்லாம். ரெக்கார்டிங் நல்லா ஞாபகம் இருக்கும், அந்த வடபழனி இன்ஸ்டிடியூட்ல தான் நடத்தினேன் நினைக்கிறேன். ஒரு வாட்டி வந்து என்ன பிக்கப் பண்ணா கூட நினைக்கிறேன், வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட போனேன். சோ வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ் நிறைய வாசிக்கலனா? சோ நீங்க இப்ப சொன்னீல்ல மனோதர்மம், சோ இப்ப வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்ல வந்து ஒரு சாங் எல்லாம் வேணும்னா இப்போ அந்த மியூசிக் கம்போஸ் பண்ற வாழ்க்கை இதுதான் இப்படி வேணும் அப்படின்னு கேட்பாள். ஆனாலும் அப்படி அவ அப்படி கேக்குறதுக்கும் நீங்களும் ஒரு பர்சனலா கொஞ்சம் இங்க அங்க அந்த கொஞ்சம் அடிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து எப்படி பண்றேன், அது எப்படி ரெக்கார்டிங் வாசிச்சதுனாலயா இல்ல ஹவு டஸ் இட்? மெயினா நம்ம லைவ் வாசிக்கும் போது நமக்கு வர ஒரு ஃப்ரீடம் வந்து ரெக்கார்டிங்ல இருக்காது, சில டைம் நம்ம கான்சியஸ் ஆயிடுவோம், அந்த கான்சியஸ்னஸ் நம்ம போக்கிட்டோம்னா திரும்பி அதே மாதிரி வாசிக்கலாம் ஆக்சுவலா, லைவ் ஃபீலிங் கிடைச்சிடும். ஸோ அதனால நம்ம கண்ணை முடிந்தாலே பாதி இது போயிடும். அதனால வந்து ரெக்கார்டிங்லாம் ஜென்ரலாக நிறைய வாசிச்சதுனால ப்ளஸ் எல்லாருடைய கான்ஃபிடென்ஸ் மற்றவா வந்து நம்மளை வந்து இவன் நன்னா வாசிப்பான் இவனை நம்பி நம்ம ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நம்மள மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாலும் நமக்கும் அது வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து நம்மளும் நன்னா வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்டும் கிட்ட ஒரு ஒரு மோட்டிவேஷன் என்ன என்னை மோட்டிவேட் பண்ணி அதனால தான் மெயினாக இருக்கும். ப்ளஸ் ரெக்கார்டிங்ஸ் நிறைய வாசிச்சதுனால அந்த ஒரு பழக்கத்தில் ஒரு ஃப்ரீ உங்களோட
உங்களுக்கு அவார்ட்ஸ் ரெகக்னிஷன்ஸ் a few words about that. First award வந்து first award ஸ்கூல் தான் கொடுத்தா எங்க ஸ்கூல் செட்னாட் வித்யாஷ்ரம் வந்து அவ ஒரு குழல் இசை செல்வன் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுத்தா அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. அதுக்கு முன்னாடி சைல்ட் ப்ராடஜி அவார்டு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை அவா ஒரு இது கொடுத்தா, விஷ்மாம்பலம் டிவிஷன் ஒன்று அவா ஒன்று கொடுத்தா, அதுக்கப்புறம் குழல் இசை செல்வம் தான் நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் ஏதோ சுவாமி கிருப்பையில் அப்போ ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கு, யோகலா பாரதி, யோகலா விகன்சி, அந்த மாதிரி லாஸ்ட் இயர் சங்கீத் நாடக அகாடமி யுவ புரஸ்கார் இது கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் குருவோட கிருப்பை தான். Very, very, very nice to hear. And one more thing I remember is namba engyo program vandu kapali koila program nenikiren neenga vandu kacheri vandu ava edho late aayitu konja or 10 minute or 15 minute delay neenga oh appadiya appdinu sonnen adukapra vandu divide naanga thirupi paatha neenga kaanum appra vandu naanga or parents sonna Suthi Sagar anna va avar vandu anga Shivan sanindhi kitta paatha appdi வந்து டக்குன்னு அந்த கோயிலை சுத்திட்டு வந்துட்டு. சோ அது உங்களுக்கு இஸ் தேர் எ லவ் ஃபார் டெம்பிள்ஸ் இல்ல கபாலினா அவ்வளவு பிடிக்குமா? என்னல சிவனே ரொம்ப பிரியம். அவர் வந்து அவர்தான் நம்ம நாட் கொண்டுட்ட அவன அவருடைய லீலை தான் எல்லாமே. ஒரு டோட்டல் சரண்டர் தான் அவர்கிட்ட. அப்படி இருக்கும்போது தான் ஜெனரலாவே இப்போ நிறைய திருவாசகம் மாதிரி தேவாரம் அதெல்லாம் படிச்சு படிச்சு ரொம்ப ஆசை. இந்த 63 நாயன்மார்கள், பெரிய புராணம், எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசை. பிளஸ் நம்மளுடைய சங்கீதமே வந்து மெயின் பக்தி தான் அதுல முக்கியம். தியாகராஜர், தீட்சிதர், சாமாசாஸ்திரி எல்லா யார் எடுத்தாலும் அவங்கெல்லாம் வந்து டோட்டல் சரண்டர்லதான் எல்லா பாட்டுமே பாடியிருக்கா. இப்போ நம்ம அது வந்து உள்ள வாங்கின்னு பாடும்போது நம்ம தானாவே அந்த பக்தி வந்தாதான் அதோட பர்பஸே சேவாது. மியூசிக்கும் ரிலீஜன் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்த்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு very different perspective of thought. And so ipo vandu neenga nariya per every lot of Carnatic musicians and Carnatic instrumentalists have started playing for dance also ipo in recent times. So vandu is there some words of wisdom madri that you would like to say or something that you want everybody to know or follow or இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இஸ் தேர் எனிதிங்? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே அவரோட ஓன் தாட் தான் எல்லாருக்குமே. அதுல ஜென்ரலா இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறது காரணமே வந்து இந்த ஃபீல்டு டான்சர்ஸ் எல்லாமே ரொம்ப மியூசிக் அப்ரிசியேட் ஜாஸ்தி பண்றாலும் உங்களுக்கு தெரியல எப்படின்னு தெரியல. பிளஸ் மேபி தே ஆர் கிவிங் மோர் ஃப்ரீடம் டு த மியூசிஷியன்ஸ். இப்ப அப்படி வேணா இருக்கலாம். அதனால இப்ப நிறைய பேர் பாடுறவா கூட நிறைய பேர் பாட வந்திருக்கா. நிறைய பேர் பாடுறா இப்போ சமீபத்திலேயே நிறைய பேர் வந்துருக்காங்க பாடுறதுக்கு. ஒன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே பாடுறாங்க. இங்கேயும் சரி கிளீவ்லாண்ட் எல்லாமே நிறைய பேர் பாடிட்டுருக்காங்க நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் வயலினிஸ்ட் அண்ட் மிருதங்கம் வோக்கலிஸ்ட் தான் கொஞ்சம் கஷ்டம். மேபி பிக் இந்த ரிஹர்சல்ஸ் ஜாஸ்தி வரதுனால அவளுக்கு அதில் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாள் டான்ஸ் வாசிக்கிறதையுமே. அப்பெல்லாம் ஒரு சின்ன ஜென்ரல் நோஷன் இருந்தது டான்ஸ் வாசிக்க ஆர்டிஸ்ட் கச்சேரி கூப்பிட மாட்டா அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்பெல்லாம் நிறைய எல்லாமே மாறி போயிடுது. லாஸ்ட் பட் நெவர் தி லீஸ்ட் எங்களுக்காக ஒரு சின்ன டெமோ ஆர் ஒரு ஸ்ருதி சாங். Woo!
தேங்க் யூ சோ மச் அண்ணா ஃபார் அக்செப்டிங். நாங்க வந்து இன்டர்வியூ பண்றச்சவே சுத்தி சாகர் அண்ணா வாட்ஸ்அப்ல இல்ல ஜூம் இருக்கா அப்படின்னு சரி கேட்டுதான் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோம். சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் அக்செப்டிங். இட் இஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ.